இன்றைக்குள்ள நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு விட்டு கொடுத்து அனுசரிப்பது. குடும்ப மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டியது பெரிதும். கணவனே மனைவியே என்ற தலைப்பிலே நமக்கு ஒரு சிறப்பான பட்டிமன்றம் இருந்தது. அநேகர் வந்திருந்தீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிழ்ச்சியான இல்லாவிட்டால் மகிழ்ச்சி குறைவான தகவலா என்று தெரியவில்லை. இங்கு வந்திருந்தவர்களை விட அந்த நேரத்தில் நேரலையில் பார்த்தோட எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது. அதற்காக மகிழ்வதா வருந்துவதா என்று தெரியவில்லை. இங்கே வந்திருந்தவர்களை விட நேரலையில் பார்த்தோட எண்ணிக்கை மிக கூடுதலாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வெளிநாட்டிலே நேரம் கடந்து கூட தீர்ப்புக்காக மிக ஆவலோடு காத்திருந்தார். கணவனே என்று பாஸ்டர் சொல்ல மாட்டாரா என்று ஏங்கினவர்களும் உண்டு. மனைவி தான் என்று பாஸ்டர் சொல்லப்போகிறார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்தவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, அந்த தீர்ப்பை குறித்து சில நேரத்தில் கருத்து கேட்டார்கள், விளக்கம் கேட்டார்கள், ரொம்ப மகிழ்ந்தார்கள். கணவனா மனைவியா, கணவனா மனைவியா என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டதோடு தீர்ப்பை கேட்டவுடனே இரண்டு பேரும் முழங்காற்படியிட்டு கரம் பிடித்து தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள் என்றும் எனக்கு செய்தி வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டு ஜபக்கூட்டத்துக்கு போயிருக்கும் போதும் அங்கேயும் இந்த தீர்ப்பை பற்றி தான் கேட்டார்கள். பரவாயில்ல, பட்டிமன்றம் இன்னும் சூடாக இருக்கிறது என்று மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, இந்த விட்டு கொடுத்து அனுசரிப்பது நம்முடைய கிழக்கத்திய கலாச்சாரத்துக்குரியது, வேதத்துக்குரியது. கிழக்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லும்போது கூடுதலாக நம்முடைய திராவிட மண்ணிலே, நம்முடைய தமிழகத்திலே உள்ள ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம். ஏன் இதை அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், விட்டு கொடுத்து அனுசரிப்பது என்ற சொற்றொடருக்கு இணையாக ஆங்கிலத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னொரு சில இடத்துல விசாரித்து பார்த்தேன், அதற்கு இணையான ஆங்கில சொல் கிடைக்கவில்லை. ஈல்டிங், கிவிங் அப் அண்ட் அட்ஜஸ்டிங் என்ற சில சொற்களை பயன்படுத்துகிறோம். ஈல்டு பண்ணுகிறது என்று சொன்னால் இணங்கி போவது. எனக்கு விருப்பம் இல்லை, சூழ்நிலை பல்ல கடித்து கொண்டு இணங்கி போகிறேன், ஈல்டு பண்ணிடுறேன். சிலவேளை அந்த சோதனை என்னால் தாங்க முடியலை, ஒரு செக்ஷுவல் டெம்டேஷன், அந்த பிள்ளையால் தாங்க முடியலை. கொஞ்சம் எல்லாம் ஜவிச்சு பார்க்குது, இந்த விலகி பார்க்குது, ஓடி பார்க்குது, அந்த இச்சை தாங்க முடியலை, ஈல்டு பண்ணிடுது. அந்த இன்பத்துக்காக ஈல்டு பண்ணுது. கிவிங் இன் அப்படின்னு சொன்னால் சில கொள்கை கோட்பாடில் பிடிவாதமாக இருக்கிறோம், ஆனால் சில அழுத்தத்தினாலே விட்டு கொடுத்துட்றோம். சில அழுத்தத்தினாலே விட்டு கொடுத்துட்றோம். குடும்பங்களில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால், அனுசரித்து போனால் எல்லாம் சரியாக இருக்கும். அவன் பாவம், அந்த பிள்ளை புதுசாக வந்திருக்கேன், அவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் அந்த பிள்ளை அப்புறம் பின்னால் எல்லாம் நல்லாயிடும் என்று சாதாரணமாக சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆனால் அதற்கும் வேதத்தில் நாம் அறிந்து கொள்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. விட்டு கொடுப்பது என்றால் நமக்கு பிரியமான ஒன்றை மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பது. அனுசரிப்பது என்றால் நமக்கு பிரியமில்லாத காரியத்தை மற்றவர்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்வதால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த ஆழத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய நன்மைக்காக பரலோகத்தை விட்டு அவர் வருகிறார். ஆனால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்றைக்கு விட்டு கொடுப்பது என்னுடைய நன்மைக்காக இருக்கக்கூடாது. பரலோகத்திலிருந்து அவர் பரலோக சுகங்களெல்லாம் விட்டு கொடுத்து எனக்காக வருகிறார். இங்கே வந்தவர் நிந்தைகள், அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார், சகிக்கிறார். எதற்காக? என்னுடைய நன்மைக்காக. தன்னுடைய சுக வாழ்வை விட்டு கொடுக்கிறார் எனக்காக. இங்கே உள்ள அசௌரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் எனக்காக. நான் ஆசீர்வதிக்கப்படும்போது, நான் பரலோகத்துக்கு வரும்போது, நான் நரகத்துக்கு தப்பும்போது அதை பார்த்து மகிழுகிறார். அவர் கிடைக்கிற பலன் அது. இந்த ராபர்ட்டை நரகாக்கினிலிருந்து விடுவித்து விட்டேன் என்பது அவருக்கு கிடைக்கிற பலன். அவர் தன் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அதான் விட்டு கொடுத்து அனுசரிப்பது. பிரியமானவர்களே, நேரம் கருதி நான் நேரடியாக தேவ வார்த்தைக்கு கடந்து போகிறேன். வேதம் முழுவதும், குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே, அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே, இந்த விட்டு கொடுத்து அனுசரிப்பதை மிக அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. வேதமும் நம்ம அப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறது. குறிப்பாக நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே ரோமர் குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 12, 13, 14, 15 ஆகிய நான்கு அதிகாரங்கள் ஒரு தனி மனிதனின், ஒரு கிறிஸ்தவரின் உயரிய வாழ்க்கை, வாழ்க்கையின் உயரிய விழுமியங்கள், வேல்யூஸ், அதை பற்றி அதிகமாய் பேசுகிற ஒரு நாலு சாப்டர். 16 சேர்த்துக்கொள்ளலாம். 16 முற்பகுதி, அதாவது ரோம நிருபத்தினுடைய கடைசி அதிகாரங்கள், நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய ஒரு உயரிய தன்மையை வெளிப்படுத்துகிற அதிகாரங்கள். 11 முடித்து 12 டைரக்டாக நம்முடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஆரம்பிக்கிறேன். நம்முடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லும்போது 1 இப்படியாக ஆரம்பிக்கிற வாசியங்கள். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அங்கே மூல மொழியில் சொல்றேன், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இறஞ்சுகிறேன். ஐ பிசீச் தி, கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமான ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். உள்ளே இயேசு இருக்கிறார், உள்ளே இயேசு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, வெளியே நீங்கள் இயேசுவை காட்ட வேண்டும். உங்களுடைய சரீரத்தில் அதை காட்ட வேண்டும். ஒரு தர்க்க ரீதியான 4 வாக்கியங்களை சொல்லுகிறேன். உள்ளே பரிசுத்தம், வெளியே பரிசுத்தம் சாத்தியமானது. உள்ளே பரிசுத்தம், வெளியே பரிசுத்தம் சாத்தியமானது. உள்ளே அசுத்தம் இல்லை உலகம், வெளியே அசுத்தம் இல்லாட்டா உலகம் சாத்தியமானது. உள்ளே பரிசுத்தம், வெளியே பரிசுத்தம். உள்ளே அசுத்தம், வெளியே அசுத்தம் சாத்தியமானது, யதார்த்தமானது. பிரியமானவர்களே, உள்ளே அசுத்தம், அசுத்தமான எண்ணம், உலகம், உலக ஆசை, உலகத்தில் நிறைய சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், பேர் புகழ் வாங்கணும், வீடு வாசல் நிலம் வாங்கி போடணும், நிறைய உலகம் இருக்குது உள்ளே.
வெளியே பரிசுத்தம், வெளியே பரிசுத்தமான மாதிரி. அந்த வேஷம் போட்டால் தான் காசு கிடைக்குது. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், இல்லை பக்தி ஒரு வேஷம். உள்ளே முழுவதும் அசுத்தம், வெளியே வேஷம், அது ஃப்ராட், அது போலி, அது முடியும், வஞ்சனை, வஞ்சனை, மற்றவங்களை வஞ்சிக்கிறான். உள்ள உலகத்தை வச்சுட்டு, அசுத்தத்தை வச்சுட்டு, பேராசையை, பொருளாசை எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே பக்தியின் வேஷம் போடலாம். இப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். முதலாவது என்ன ஸ்டேட்மெண்ட்? உள்ளே பரிசுத்தம், வெளியே பரிசுத்தம், அது யதார்த்தம். ரெண்டாவது, உள்ளே அசுத்தம் இல்லைன்னா உலகம், வெளியே அசுத்தம் இல்லைன்னா உலகம், அதுவும் பாசிபிள். மூன்றாவது, உள்ளே உலகம், வெளியே பரிசுத்தம், அது வேஷம், வஞ்சனை. நான்காவது, உள்ளே பரிசுத்தம், வெளியே அசுத்தம், அது இம்பாசிபிள். அப்படி யாருக்கும் இருக்காது. நான் உள்ளே ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், வெளியே வேஷம், சும்மா வஞ்சிக்கிறேன், சும்மா இது ஒரு ஃப்ராடு, நான் வெளியே அசுத்த மாதிரி காட்டிக்கிறேன், உள்ளே நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் முடியாது, யாருக்கும் முடியாது. உள்ளே உலகத்தை வைத்துட்டு வெளியே பரிசுத்த மாதிரி காட்டலாம், ஆனால் உள்ளே பரிசுத்தத்தை வைத்து கொண்டு ஒருவராலும் வெளியே உலகம் மாதிரி காட்ட முடியும். யாருக்காக நம்ம ஃப்ராடு பண்ணுறோம், யாரை வஞ்சிக்கிறதுக்காக பண்ணுறோம், அப்படி செய்யவே முடியாது. தர்க்க ரீதியாக எல்லா ஈக்குவேஷன்ஸும் காம்யூட்டேட்டிவ் கிடையாது. ரெண்டையும், 2 + 3 = 5, 3 + 2 = 5. ஆனால் 3 - 2 = 2 - 3. ஸோ அது காம்பிடேட்டிவ் கிடையாது. இது சரின்னு அது சரின்னு சொல்ல முடியாது. உள்ளே அசுத்தம், வெளியே பரிசுத்தம், ஆனால் அதனுடைய கான்வர்ஸாக உள்ளே பரிசுத்தம், வெளியே அசுத்தம்னு வரவே வராதுங்க, ஏமாந்து போகாதுங்க. இந்த நான்கு ஆப்ஷன்ஸில் மூணு பாசிபிள், நான்காவது இம்பாசிபிள். அதான் லாஜிக், அறிவுபூர்வமான சிந்தனை. இவர் இப்போ ஜனங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறார், நீங்கள் உங்கள் சரீரத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உங்கள் தலை செய்வது, முடி வெட்டுறது, ட்ரெஸ் பண்ணுறது, எதுனாலும் சரி, இந்த உலகத்தில் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, நீங்கள் பகுத்து அறியத்தக்கதாக, எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே உங்கள் ரூபத்தை மாற்றிக்கோங்க, முடிவெட்டுறதை மாற்றிக்கோங்க, உங்கள் ஐப்ரோ செட் பண்ணுறதை மாற்றிக்கோங்க, உங்களுடைய அலங்காரங்களை மாற்றிக்கோங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நல்ல உயரிய வாழ்க்கை முறைகளை சொல்லுகிறார். 13 அதிகாரத்தில் அன்பை குறித்த நல்ல ஆழமான உயர்வான தத்துவங்களை சொல்லுகிறார். 13 அதிகாரத்தில் நீங்கள் ஒளியின் ஆயுதங்களை தரித்துகள், புட்டாந்த வெப்பன்ஸ் ஆஃப் லைட், புட்டாந்த வெப்பன்ஸ் ஆஃப் லைட், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 13 அதிகாரம் கடைசியிலையும் இந்த சரீர பரிசுத்தத்திலே கொண்டு வந்து முடிக்கிறார். 12 அதிகாரம் சரீர பரிசுத்தத்தில் ஆரம்பித்தோன்னா அதுதான் நம்ம லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி. நம்ம பார்க்குறவங்க நம்ம சரீரத்தை தான் முதல்ல பார்க்குறாங்க. அதிலே கொண்டு முடிக்கிறார். 14 வாசியங்கள், 13 அதிகாரம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து உங்களுடைய சரீரத்தை, இச்சைனாலே தவறானது,
தவறான ஒரு ஆசைக்கு பேர் தான் இச்சை. தேவை, நான் தமிழ், நம்ம தமிழ் செம்மொழி அல்லவா. தேவை, விருப்பம், ஆசை, இச்சை. அந்த தவறான ஆசைக்கு ஒரு பெயர் இச்சை. விருப்பம், ஆசை, அந்த ஆசை தவறாக இருந்தால் அதற்கு பேர் இச்சை. அந்த இச்சையிலையும் இன்னொரு டிகிரி, கெட்ட இச்சை. துரு இச்சை என்றால் கெட்ட இச்சை. தமிழ தூ என்ற முன்னட்டு வரும்போது எதிர்மாறாக ஒரு அதனுடைய வீரியத்தை கூட்டக்கூடிய இன்னொரு சிந்தை, துர்ச்சிந்தை, செய்தி, துர்ச்செய்தி, மார்க்கம், துன்மார்க்கம் சொல்கிறோம் இல்லையா. இந்த தூ என்ற முன்னட்டு வரும்போது இச்சையே கெட்டது. அதில் நல்ல இச்சை இருக்கா என்றால் இல்லை. அப்போ கெட்ட இச்சை என்றால் என்ன? அந்த இச்சையினுடைய வீரியம் நீங்கள் உடுத்துறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை அலங்கரிப்பது, அது துர்ச்சைக்கு ஏதுவாக அதுக்கு ஒரு இடம் கொடுக்காதீங்க. இந்த விரலை வச்சு தான், இந்த முடியை வச்சு தான் நம்ம எதை பண்ண போகிறோம். இந்த விரலில் வச்சு தான் இந்த நகத்தில் என்னத்தையும் சாயத்தகத்தை பூச முடியும். இந்த கண்ணு தான், இந்த கண் ஏமா தான், இந்த உதடு தான், இந்த முகம்தான், இந்த சரத்தை வச்சு தானே நம்ம பரலோகத்தையும் காட்ட முடியும், உலகத்தையும் காட்ட முடியும். வெளியே பெரியம்மன் இந்த முடியை வைத்து தானே ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். முகத்தில் வளர்கிற ஒரு மயிரை வைத்து தானே ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது உலக வேஷமாக இல்லாதபடி பார்த்துக்கோ என்று 13 அதிகாரத்தில் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நல்லா கவனிங்க, இதை சொல்லிட்டு 14 ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து போகிறார். 14, 15, 16 கூட போஜனத்தினாலே பிரியமானவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 14, 12, 13 நம்முடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட்டு காட்டிய அவர், இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் அன்பில் நடக்கணும், இப்படி தான் உடலை பேணணும் என்றெல்லாம் நமக்கு ஒரு விழுமியங்களை, வேல்யூஸை காண்பித்தாவ 14 இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும். நீ இப்படிப்பட்ட ஒரு உயரிய வாழ்வைக்கு வர்ற, இப்போ ஆன்மீகத்தில் இப்படிப்பட்ட ஒரு உயரிய வாழ்க்கை வர 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 பொதுவாக நமக்கு கிடைக்கிற விளைவு என்ன? துறவரம். யாரோடு என்னால் வாழ முடியாதனால தான் அவங்க மொனாஸ்டிக்குன்னு போயிடுறாங்க, துறவி ஆயிடுறாங்க. மற்றவங்க உடுத்துறது அவங்களுக்கு பிடிக்கல, மற்றவங்க அலங்கரிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, மற்றவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க துறவரத்துக்கு போய்விடுகிறார்கள். அப்போ ஒரு உயரிய வாழ்க்கை, உன் உடலை இப்படி பேணாத, இப்படி அலங்கரிக்காத, இப்படி அன்பில் நடந்து போதெல்லாம் சொன்ன அவர், மற்றவர்களோடு கூடி வாழும்போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை 14 ஆரம்பிக்கிறார். 14:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்றால் இயேசுவை விசுவாசிப்பதிலே, வருகையை குறித்து விசுவாசிப்பதிலே பலவீனம் உள்ளவர்கள் என்ற பொருள் அல்ல. நல்லா கவனிங்க, விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையிலே இப்படிப்பட்ட உயரிய விழுமியங்கள், வேல்யூஸ், எண்ணங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, என் உடலை துரிச்சைக்கு ஏதுவாக பேணக்கூடாது என்ற ஒரு எண்ணம்,
பிரியமானவர்களே, ஆரம்ப காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையில் இதே வசனம் உடலை துரீட்சைக்கு ஏதுவாக பேணாமல் என்றிருப்பதினாலே குளிப்பதை பாவமாக கருதி இருக்கிறார். இந்த உடலை நம்ம வந்து அப்படி பேண வேண்டாம் அப்படின்னு இந்த துறவரத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரிகள் குருமார்கள் கருதி இருக்கிறார்கள். யாராவது ஒரு பெண் குளிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவள் தன் சரீரத்தை அழகுபடுத்த விரும்புகிறாள், அவளுக்குள்ளே விபச்சாராகி இருக்கிறது என்று சொன்னதாகலாம் வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அவங்க குளிப்பதை கூட தவறு என்று நினைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க தலைமுடியில் எத்தனை பேன் இருப்பது என்பதை காட்டிலும் அவங்க வஸ்திரத்திலே பேன் ஊறினால் இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணி இருக்கிறார்கள். யூத மார்க்கத்தில் இந்த ரபிமார்களுடைய நெற்றியிலெல்லாம் கொப்பளங்கள் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் போகும்போது வழியில் வருகிற பெண்களை கூட எட்டி பார்க்காமல் குனிந்து கொண்டே போவதினாலே சுவற்றிலே முட்டிக்கொள்வார்கள். அப்போ நல்ல ரபி பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அப்படி ஒருவேளை அப்படி பெற்றவங்களை பற்றி தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் விதவையின் வீடுகளை கொள்ளையிடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இப்படி குனிந்து கொண்டே போய் முட்டிக்கொள்ளுகிறவர்கள் சிலர் வந்து நெற்றியில் அப்படி காயம் இல்லைன்னா தங்களை தப்பாக நினைப்பாங்களேன்னு சொல்லி அவங்களே சுவத்தில் போய் முட்டிக்குவாங்களாம். இப்படி ஒரு துறவரம். இப்போ பவுல் ஞானமாய் கரெக்ட் பண்ணுறார். சரி, நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற, இப்படி உடலை பேனா வேண்டாம், இதான் பரிசுத்தம், இப்படி தான் உடுத்தணும், இப்படிலாம் நீ யோசிக்கிற. இந்த வாழ்க்கை முறையில் சிலர் பலவீனராக இருக்கிறார். உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்லை. அப்படி பலவீனராக இருக்கிறவர்களை நீ சேர்த்துக்கொள், அவங்கள உன் பக்கமாக சேர்த்துக்கொள், அவங்கள விட்டு பிரிந்து போய்விடாது. அவங்களோடு கூட எப்படி கூடி வாழ்வது? ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் ரட்சிக்கப்பட்டாலும் மூன்று பேரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் அந்த வசனத்தை கை கொள்வதிலே, கீழ்ப்படுவதில், இந்த வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதிலே ரொம்ப ஆழமாக இருப்பார். சரீர பரிசுத்தத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அந்த யூத பண்டிகைகள் வேண்டாம் என்று விதிக்கி விடுவார். நிறைவேறிட்டு, இனி எனக்கு ஒரு பஸ்கா தேவையில்லை. இயேசு எனக்காக பஸ்கா ஆனார். சும்மா பாரம்பரிய பஸ்கா தேவையில்லைம்மா. நான் பெந்தகோஸ்த பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், இனி எனக்கு இந்த பண்டிகை பெந்தகோஸ்த பண்டிகைன்னு வருஷத்துக்கு ஒரு முறை சும்மா ஒரு பண்டிகை தேவையில்லை. அந்த பண்டிகைகளை கொண்டாட மாட்டாங்க. பலி செலுத்தின அந்த பலி மிருகத்தை சாப்பிட மாட்டாங்க. இயேசு தான் எனக்கு பலியானார். அந்த குடும்பத்தில் இருக்கிற யூதர்கள்லாம் பலி செலுத்தி அந்த பலியை கொண்டு சாப்பிட்றது தான் பாவம் மன்னிப்பு என்று நினைப்பார். இவர் நினைக்கிற இயேசு என்னை நேற்றுக்கொண்டு எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று எண்ணுகிறார். இவர் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை வருகிறது. அதான் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். நமக்கு இருக்கிற ஒரு உயரிய வாழ்க்கை முறை வரலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவங்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவருடைய ஐயப்பாடுகளை. அது விருத்தச்சேதனம் பண்ணட்டா பரவாயில்லையா? ஐயோ, அது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் தேவனோட, அது ஆபிரகாம் பண்ணியிருக்க, ரீசாக் பண்ணியிருக்கு. இது எங்கள் கலாச்சாரம். அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. எப்படி நகையை கலத்திட்டு எங்கள் சொந்தத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் ஊரில் தப்பாக நினைப்பாங்க, மெட்ராஸுக்கு வேலைக்கு போன இடத்துல எல்லாத்தையும் விற்று தின்னுட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஐயப்பாடு இருக்கு. இது இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அவங்க நினைக்கிறாங்க. உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு.
என் சரீரத்தை ஒரு விக்கிரகத்தை போல் நான் மாற்ற மாட்டேன். ஒரு அறிவு இருக்கு. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பவுலுங்க என்ன எழுதுறாரு, நீ அவர்களை சேர்த்துக்கொள். அவங்களுக்கு இருக்கிற இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி, உனக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சு. அவங்களுக்கு இருக்கிற அந்த கேள்விகளை நீ குற்றமாக நினைக்காது. அது அக்கிருபை, அது கிருபை. எங்கள் ஊர்லெல்லாம் பெந்தைகோஸ்தக்காரங்களுக்கு கல்லறை தோட்டம் கிடையாது. பெந்தைகோஸ்தக்காரங்களுக்கு அந்த நாட்களில் கல்லறை தோட்டம் கிடையாது. நாங்கள் மெட்ராஸ் வந்த புதிது, என் குடும்பத்தில் முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், எடுக்க போகிறேன். ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன்னு ஒன்று எங்கள் அம்மாவுக்குள்ள ஒரே ஒரு அர்த்தம், இந்த பெந்தைகோஸ்தில் சேர்ந்துட்டேன்னா உனக்கு கல்லறை கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு ஐயம், என்ன பண்ணுறது. இப்போ நான் முதல்ல சாவேன்னா அவங்க முதல்ல சாவாங்களாங்கிற பெரிய வித்தியாசம். எங்கள் அம்மா என்ன நினச்சிருக்கலாம், என்னன்னாலும் நம்ம அவனோட வயதில் மூத்தவன், நம்ம போன பிறந்தானே அவன் போக போகிறான்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்குள்ள வருத்தம் என்ன, உனக்கு கல்ற தோட்டம் இல்லை, கிடைக்காதப்பா. அவ எனக்கு ஒரு அறிவு இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா கல்றில் கிடைச்சா கிடைக்க கிடைக்கட்டா போகுது, கல்ற தோட்டம் கிடைக்கலன்னா என்ன ஹாஸ்பிட்டலில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. அவங்க இந்த மெடிக்கல் காலேஜில் இந்த பாடம் படிப்பதற்கு என் சரீரத்தை பயன்படுத்திக்கிட்டோம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை, கார்ப்பரேஷனில் கொடுத்துருங்க, அவங்க எரிச்சிடட்டும். அவள் 22 வயதிலேயே மரணத்தை குறித்து, மரணத்துக்கு பின்பாக இருக்கிறனுடைய சரீரத்தை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆனால் என்னுடைய தாய்க்கு, என்னை பெற்று வளர்த்து அவங்க ஒரு ஐயர்வாளுடைய மகா, அவங்களுக்கு என்ன ஐயப்பாடு, செத்தா கல்ற தோட்டம் கிடைக்காது. பிரியமானவர்களை நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், அந்த ஐயப்பாட்டை குற்றமாய் நினைக்காத. என்ன செத்த பேர் கல்றலன்னா என்ன, இதுக்கு போய் கவலைப்படணுமா, குற்றமாய் நினையாதே. ரொம்ப அழமான காரியம். நீ உயரிய வலிமை உள்ளவனாக, உயரிய சிந்தை உள்ளவனாக இறங்கிறாது, ஆனால் அதற்கு மாறாக இருக்கிறவளை சேர்த்துக்கொள், மாறாக இருக்கிறவளை சேர்த்துக்கொள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7 வாசியுங்கள், நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. பொதுவாக உலகத்தில் நான் வாழ்றது யாருக்காகவோ வாழலை, அப்போ நான் சாகிறது யாருக்காகவோ சாகலை. சில மகான்கள் வாழ்கிறது மற்றவர்களுக்காக, அவர்கள் மரிப்பது மற்றவர்களுக்காக. இங்கே பொதுவாக நம்ம எல்லாரும் வாழ்வது எதனால், பிறந்துட்டனால வாழ்கிறோம், பிறந்துட்டோம் அதனால வாழ்கிறோம். எதுக்காக மரிக்க போகிறோம், மரணம் வருது மரிக்கிறோம். நம்ம வாழ்வதும் யாருக்காகவோ ஒரு கொள்கை பிடிப்பில் வாழலை, பிறந்துட்டோம் அதனால் வாழ்கிறோம். எதற்காக சாகுறோம், சாகு வருது சாகுறோம். ஆனால் 8 வாசிக்கிறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வாழ்ந்தால் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள், மறித்தால் கொள்கைக்காக, நாட்டுக்காக, மொழிக்காக, கொடிக்காக வாழ்க்கு மறிக்கிறார். அவங்கள மகான் என்று சொல்லுகிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம், இன்றையிலிருந்து வாழ்ந்தால் யாருக்காக வாழுங்கள், மற்றவர்களுக்காக, கர்த்தருக்காக வாழுங்கள். ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழாதே, வாழ்ந்தால் மற்றவர்களுக்காக வாழுங்கள், மரணம் வரும், மரிக்கும் போதும் கர்த்தருக்காக மரியுங்கள். அப்போ நம்ம கர்த்தருடையவர்களாக இருப்போம். பொதுவாக உலகத்தில் வாழ்கிறதும் அவங்க மற்றவங்களுக்காக வாழலை, மரிக்கும் போதும் மற்றவர்களுக்காக மரிப்பதில்லை.
சில மகான்கள் வாழ்வது மற்றவர்களுக்காக, நாட்டுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, உறவுகளுக்காக, குடும்பத்துக்காக வாழ்கிறார்கள். அவர்கள் மரிக்கும் போது அந்த உயிரிய நோக்கத்துக்காக மரிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், மரித்தால் கிறிஸ்துவுக்காக மரிப்போம். அப்படியானால் நாம் கிறிஸ்துவுடையவர்களாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நீ இப்படிப்பட்ட உயிரே எண்ணத்தோடு நீ வாழ்கிறாய், உன் சகோதரன் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறான், ஒருவேளை உனக்கு இருக்கிற அர்ப்பணம் பிரதிஷ்டை இல்லாமல் இருக்கலாம், அதனால் நீ அவனை குற்றவாளியாக நினைக்காதே. பிரியமானவர்களே, ஒரு பதில் இங்கே இருக்குது. ரெண்டு பேரும் கர்த்தருடைய பிள்ளைங்க, ரெண்டு பேரும் கர்த்தருடைய போய் கிஃப்ட் வாங்க போகிறாங்க நியாயாசனத்துக்கு முன்பாக. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் அவங்க அவங்களுக்குள்ள கிஃப்ட், செல்வத்துக்குரிய கிஃப்ட்டும் உண்டு, ஜேம்ஸ்க்குரிய கிஃப்ட்டும் உண்டு. அந்த ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்க போகிறாங்க. அன்றைக்கு தான் யாருக்கு என்ன கிஃப்ட்டுன்னு தெரியும், யாருக்கு என்ன கிஃப்ட்டுன்னு தெரியும். காலத்துக்கு முன்பாக நான் முழுக்க ஷர்ட் போட்டிருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லை இல்லை, நான் ஒயிட் பேண்ட்ஸ் போட்டிருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நான் நல்லா ஷேவ் பண்ணியிருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்போ உயரிய விழுமியங்கள் வேண்டாமா? வேண்டும். அந்த நிலை நிமித்தமாக உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளாமல் அந்த நிலைக்கு வராதவர்களை உங்களோடு கூட சேர்த்து கொள்ளுங்கள், அவங்களோடு கூட பேசுங்க. எதற்காக? பின்னால் என் விவரமாக சொல்லுவேன். நீங்கள் அவர்களை போல மாறுவதற்காக அல்ல. பிரியமானவர்களே, அவர்கள் உங்களை போல மாறுவதற்காக. நீங்கள் ஒதுங்கி துறவரம் போயிட்டீங்கன்னா அவங்க மாறக்கூடிய வாய்ப்பு குறைந்து போயிடும். அவங்களை உங்களோடு கூட சேர்த்து கொள்ளும்போது, உங்களுடைய அன்பை காட்டும்போது, அவங்களுடைய ஐயப்பாடுகளை குற்றமாக எண்ணாமல் இருக்கும்போது, இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக முடியும். இப்படிப்பட்ட ஒரு சமநிலை போதனை, பேலன்ஸ் டீச்சிங், அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. துறவரத்தை பேசுவது எளிது, இந்த உலகமெல்லாம் தப்பு இல்லை என்று பேசுவது எளிது, துறவரத்தை பேசுவது எளிது, உலகத்தை பேசுவது எளிது. நீ விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், நீ நகெல்லாம் போட்டிருந்தன்னா திருவிருந்து எடுக்கக்கூடாது, எங்கள் சபைக்கு வரக்கூடாது என்று ஒரு சட்டம் வைப்பது எளிது. இதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு சொல்லி வர்றவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக என் மனைவிக்கு ஒரு அவர் அரை கிலோவில் நகை, நான் ஒரு அரை கிலோவில் நகை. அரை கிலோவில் எப்படி நகைன்னா ஒரு செயின் நல்ல திக்கா அந்த நாய் சங்கிலி மாதிரி போட்டுக்கலாங்க, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு செயினே அப்படி நல்லா பெருசாக போட்டுக்கலாம், எனக்கு ஒரு நாலு செயின் போட்டுக்கிறேன், என்ன தப்பா? அது நல்லா தான் இருக்கும். பிரியமானவர்களே, மற்றவங்களும் நல்லா இருந்தால் எனக்கு நல்லா இருக்காதா? எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேஸ்லெட்டு போல ஒரு இங்கே ஒரு மூணு பிரேஸ்லெட்டு இங்கே நல்லா இருக்குங்க. அப்படி இருக்கிறதும் எளிது. ஆனால் துறவரமும் இல்லாமல், உலகமும் இல்லாமல், பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் நம்மை போல மாற வேண்டும் என்பதற்காக அன்பு காட்டுகிறோம் பாருங்கள். அதைத்தான் சொல்லுகிறார், அவளை சேர்த்து கொள்ளுங்கள், அவங்கள நியாயம் தீர்க்காதீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறனால நீ நரகத்துக்கு போயிடுவேன், நீ இப்படி உடுத்திருக்கிறனால, இப்படி நீ செய்கிறனால நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லாதீங்க. நீங்களும் அவர்களைப் போல மாறி விடாதீங்க. அவர்கள் உங்களைப் போல மாற காத்துருங்க. மாறுகிறார்கள், மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் மாறுவார்கள். இது இந்த ஊறுகாய் மாதிரி, ஊரினது ஊறுகிறது ஊறும் அப்படின்னு மூன்று காலத்துக்குரிய ஆகுவேர் மாதிரி மாறினார்கள், மாறுகிறார்கள், மாறுவார்கள். ரொம்ப அன்பாக சொல்கிறாரு. அதனால் எல்லாரும் முழுக்கை சட்டை போட்ட இவரும், அரைக்கை சட்டை போட்ட இவரும், தாடி வச்சிருக்காவரும், தாடி வைக்காதவரும், எல்லாரும் போய் நிற்கணும் கிஃப்ட் வாங்குறதுக்கு. அன்றைக்கு தெரியும் நீ இப்படி எனக்காக உன்னை நீ மாற்றினாய், அதுக்குரிய கிஃப்ட் இருந்தா.
நீ உலகத்தோடு இருக்க விரும்பினா இந்த அதுக்குரிய கிஃப்ட். எந்த அந்த நாளிலே அது வெளிப்படும். இன்றைக்கு நம்ம நியாயம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு 17 வசனத்தில் சொல்கிற இந்த தேவனுடைய ராஜ்யங்கிறது புசிப்பு குடிப்பு இதெல்லாம் இல்லைப்பா, நீதி சமாதானம் சந்தோஷம் தான் வேணும். உங்கள் சரீரத்தை இப்படி பரிசுத்தமாக வச்சுக்கோங்க, துரிச்சைக்கு ஏதோ பேணாதீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பண்டிகைகளெல்லாம் பற்றி சொல்கிறாரு, புசிக்கிறத பற்றி சொல்கிறாரு, பண்டிகை கொண்டாடுறத பற்றி சொல்கிறாரு, 12-13 அதிகாரங்களை சொல்லிட்டு 14 அதிகாரத்தில் சொல்லி இவ்வளோ நான் சொன்னால் கூட தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பண்டிகையிலலாம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் இந்த தோற்றத்துலலாம் இல்லை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா, நீ செய்கிறது நீதியா, இதனால் உன் குடும்பத்தில் சமாதானம் வருமா, இது உனக்கு பரிசுத்தாவினால் உண்டாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா, இதான்ப்பா பரலோகத்தின் பரலோக ராஜ்யம் என்று சொல்லிட்டு 19 வசனத்தில் சொல்லுகிறார். வாசியுங்கள். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஆனபடியால் இப்படி இருக்கிறபடியால் என்ன பண்ணால் சமாதானம் கிடைக்கும்னு பார். என்ன பண்ணால் நம்மை சுற்றி இருக்கிறவளுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்னு பார். இப்போ நான் என்ன பண்ணால் தம்பி செல்வத்துக்கு இருக்கிற பக்தி கொஞ்சம் விருத்தி ஆகணும், தம்பி ஜேம்ஸுக்கு இருக்கிற பக்தி கொஞ்சம் விருத்தி ஆகணும், அங்கே யுவராஜுக்கு இருக்கிற பக்தி கொஞ்சம் விருத்தி ஆகும். எல்லாத்தையும் பேசுவேன், யுவராஜிட்ட சில காரியங்கள் சொல்லுவேன், தம்பி செல்வத்திட்ட சில காரியங்கள் சொல்லுவேன், கடுமையாக சொல்லுவேன். அவர் தெரியும் நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி அவர் நன்மைக்கு. தம்பி ஜேம்ஸ்கிட்ட சொல்லுவேன், எனக்கு வேண்டியது எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், என் கூட இருக்க வேண்டிய பக்தி விருத்தி ஆகணும். இந்த பக்தி விருத்தி ஆவதற்கு என்ன செய்யணும்? இப்போ தான் 15 அதிகாரம் 1 வருகிறோம், அதான் நம்முடைய தலைப்பு. 15 அதிகாரம் 1 வாசியுங்கள். அன்றியும் அப்படி இருக்கிறபடியால் அன்றியும் பலமுள்ளவைகளாகிய நாம் தன்னையும் சேர்த்து சொல், நமக்கு ஒரு பலன் இருக்கு, நமக்கு ஒரு பலன் இருக்கு, பலம் உள்ளவர்களாகிய நாம், எனக்கு ஒரு பலன், என்ன சொல்கிறேன், செத்துட்டா பரவாயில்ல என் பணத்தை நீங்கள் முனிசிபாலிட்டியில் கொடுத்துருங்க, கார்பரேஷனில் கொடுத்துருங்க, இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜில் கொடுத்துருங்க, செத்த பிறகு பணம் தானே, அதை டிஸ்போஸ் பண்ணுவது இருப்பவர்களுடைய ஆறுதலுக்காக, செத்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மெடிக்கல் காலேஜில் வெட்டினாலும் தெரியாது, புழு சாப்பிட்டாலும் தெரியாது, அட்லீஸ்ட் செத்தவரை 2 பாடம் படிக்கிறதுக்காக இந்த சரீரம் பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் இருக்கிறவங்களுக்கு மனசு கேட்காது. அப்போ பலம் உள்ளவர்களாகிய நாம் சில காரியங்களில் பலன் இருக்கு, நின்று பிடிக்க பலன் கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பிரியமானல தென் தமிழகத்தைச் சேர்ந்தவன், நகையிலேயே மூழ்கி போன இனத்தைச் சேர்ந்தவன், குடும்பத்தைச் சேர்ந்தவன், இந்த நகை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய 2 குடும்பத்தினர் வரவில்லை, என்னுடைய 3 குடும்பமே வரவில்லை, 2 குடும்பத்தில் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் சொல்லிட்டார், தாலி அறுத்த கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்குறோம், தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் என்று தான் எனக்கு முகத்திலேயே சொன்னார்கள், பின்னால் எல்லாம் புரிந்து கொண்டார். ஆனால் அப்படி யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, நாங்கள் காதல் திருமணம் அல்ல, ஒருவரோடு அறிந்ததோ பார்த்ததோ பேசினதோ கூட கிடையாது. எதற்காக இதை சகித்தேன்? வசனம், ஒரு உபதேசம், அதுக்கு ஒரு பலன் இருந்தது. எல்லாருக்கும் அந்த பலன் இருக்கும் என்று சொல்ல முடியாது. பவுல் தண்ணியும் சேர்த்து சொல்லுகிறார், பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், பலவீனருடைய அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான். இந்த பலவீனம் எது? 14 பார்த்தோம், விசுவாசத்திலே பலவீனம். விசுவாசம் என்பது தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல, விசுவாசம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. அப்படி பலவீனர்களை பேர் பண்ணணும், இதுதான் கிறிஸ்தவத்திலே விட்டு கொடுத்து சகிப்பது. கிறிஸ்தவத்திலே விட்டு கொடுத்து சகிப்பது எதற்காக விட்டு கொடுத்து அனுசரிக்க வேண்டும்? ரெண்டாம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், வாசிங்க. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி. இது வந்து அவன் அடிப்பான்னு சொல்லி விட்டு கொடுப்பதல்ல, இப்படி விட்டு கொடுத்தா தான் அவன் எனக்கு அன்பாயிருப்பான் என்பதற்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போவதல்ல, இப்படி இருந்தால்தான் என்னால் வாழ்க்கை தள்ள முடியும் என்பதற்காக விட்டு கொடுத்து அனுசரிப்பதல்ல. எதற்காக? பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி, பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு. நான் எதற்காக விட்டு கொடுத்து அனுசரிக்கிறேன்? அப்பந்தான் எனக்கு காணிக்க கிடைக்கும், தசமபாகம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல. அவனுடைய பக்தி விருத்தி அவனுக்கு நன்மை உண்டாகும்படி, பக்தி விருத்தி ஆவதற்காக நான் விட்டு கொடுக்கிறேன், அனுசரிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்போ ஒரு நல்ல தசமபாகம் கொடுக்குற ஒரு பையன், இந்த பையன் நல்ல தசமபாகம் கொடுக்குறான், வாலண்டியராக இருக்கிறான், ஒரு நாள் முந்தி வரான், ஒரு நாள் பிந்தி வரான், ஒரு நாள் சொல்ல மூலம் வராமல் போயிடறேன். நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி கிடையாது, சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அவன் ஏதாவது சொல்லிட்டான் கோவப்பட்டுருவான், வர தசமபாகம் நின்று போய்டும், அவன் கோயிலை விட்டு போயிடுவான். ஆ, அட்ஜஸ்ட் பண்ணுவேன், பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல, வரலன்னா பரவாயில்ல தம்பி, யாராவது பார்த்துக்குவாங்க தம்பி, அப்படியா நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் தம்பி, பரவாயில்ல தம்பி, நீங்கள் பிஸியாக இருப்பேன், இப்படியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணலை. எதற்காக? அவனுடைய தசம பாகம் எனக்கு வேண்டும் என்பதற்காக. என்னுடைய நோக்கம் அவன் செய்கிற ஊழியத்தை கமிட்மெண்ட்டோடு செய்யணும், அவன் என்னை போல மாறணும், என்னுடைய பிள்ளாவை அவன் இந்த சத்தியத்தில் வரணும், ஒரு வைராக்கியம். அப்போ சில காரியங்களை விட்டு கொடுக்கலாம், சில காரியங்களை அனுசரிக்கலாம். எதற்காக? அவனுக்கு நன்மை உண்டாக பக்தி விருத்தி அடையும்படிக்கு நான் விட்டு கொடுக்கணும். குடும்பத்தின் நன்மைக்காக குடும்பத்தில் பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு விட்டு கொடுக்கணும். எனக்காக இல்லை, அப்படின்னா தான் நான் வாழ முடியும் என்பதற்காக இல்லை, இல்லைன்னா அடித்து துரத்திடலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வாழ முடியும் என்பதற்காக இல்லை, என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக, இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவதற்காக நான் விட்டு கொடுத்து அனுசரிக்கணும். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், மூன்று முக்கியமான விழுமியங்களை அவர் சொல்லுகிறார். நேரம் கருதி நேரடியாக குறிப்புக்கு போகிறேன். மூன்று முக்கியமான விழுமியங்கள் அதுதான் அன்றைக்கு நான் சொன்னேன். அதை குறுகிய நேரத்தில் நம்ம விளக்கமாக சொல்ல முடியல, நிறைய பேர் கேட்டாங்க அதை சொல்லுங்க என்று சொல்லி. ஆண்டவர் என்னை பலப்படுத்தினபடினாலே பாரப்படுத்தினபடினாலே சொல்லி, முதலாவது இந்த மற்றவர்களுக்கு பக்தி நன்மை உண்டாக பக்தி விருத்தி வேண்டும். அதுக்காக தான் இயேசு பரலோகத்தை விட்டார், ராபர்ட் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக. இந்த நிந்தை அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்தார், ராபர்ட் பரலோகத்துக்கு போகணும் என்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு விட்டு கொடுத்து அனுசரிப்பது என்று சொன்னால், மூன்று முக்கியமான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் முடியும். நேரம் கருதி சுருக்கமாக சொல்வேன், கர்த்தர்களுக்கு கிருபை உதவி செய்வாராக. ஒன்று, பிறருக்காக வாழ்கிறேன் என்ற ஒரு எண்ணம். மேற்கத்திய கலாச்சாரத்தில் அது கிடையவே கிடையாது. மை ரைட்ஸ், எனக்கு மனைவினா மனைவிக்குரிய ரைட்ஸ் இருக்கு, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டுக்குரிய ரைட்ஸ் இருக்கு, நான் வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னா எனக்குரிய ரைட்ஸ் இருக்குது, சபையில் எனக்குரிய ரைட்ஸ் இருக்குது, என் ரைட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சாதாரணமாக பேசுவேன், நான் என் ரைட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்கள், நம்முடைய மேற்கத்திய பொருளாதார தாக்கத்தினால், குறிப்பாக இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்லாம் வந்த பிறகு, தங்களுடைய ரைட்டுக்காக வாழ்வது, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறது, முதலாளியாக இருக்கட்டும் அவன் ரைட்ஸை பார்ப்பான், தொழிலாளியாக இருக்கட்டும் அவன் ரைட்ஸை பார்ப்பான், என்னுடைய ரைட் என்ன, மனைவி மாதிரி எதுக்கு போராடுறது, ஏன் ரைட்டு, சட்டங்கள் எதற்காக இருக்கிறது, நம்முடைய ரைட்டை பாதுகாப்பதற்காக. கணவன் அடிக்கிறான்னா போலீஸுக்கு போக முடியும், என்னுடைய ரைட் அது. பிரியமானவர்களே,
என்றைக்கு நான் எனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழுகிறேனோ, வாழ முடியுமோ, அதான் அந்த பலன். அப்போதான் அவர்களுடைய நன்மைக்காக, அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு நம்ம விட்டு கொடுத்து அனுசரிக்க முடியும். ஒரு சில வசனங்களை சுட்டி காட்டு. இதே 15:3 சீக்கிரமாய் வாசியுங்கள். 15:2 மன்னித்துக் கொள்ளுங்க. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அதைத்தான் 1 Corinthians 10:24 வாசிக்கிறோம். 1 Corinthians 10:24 குறித்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், தன்னுடைய சுய பிரயோஜனத்தை, let no man seek his own, ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிறனுடைய நன்மை, வெல்பீயிங், வெல்னஸ், வெறும் வெல்த் அல்ல, வெல்னஸ், மற்றவருடைய வெல்னஸை தேட வேண்டும். அதான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகுது. பிரியமல்ல, நடந்த ஒரு சம்பவம். கணவன் மனைவி, அவருக்கு இந்த தீபாவளிக்கு இந்த கைத்தறி காப்டெக்ஸ் கடையில் அவருக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு 25,000 ரூபாய்க்கு. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, கடைக்கு போகிறாங்க, 25,000 ரூபா லோன், இவர் தான் கட்டணும். இப்போ 25,000 ரூபாய்க்கு லோனுக்கு வாங்கிக்கலாம். அந்த அம்மா அந்த கடையில் போய் தனக்கு ஒரு 4-5 புடவை வாங்குறாங்க, நல்ல விலை வந்த பட்டு புடவை, கட்டிலுக்கு தான் பெட்ஷீட்டு, பில்லோ கவர் வாங்குறாங்க, தலையணை உரை வாங்குறாங்க. ஒரு 500-600 ரூபாய்க்கு அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு ஃப்ராக் வாங்குறாங்க. 25,000 ரூபாயில் தனக்கு கொஞ்சம் புடவைகள் வாங்கினார்கள். வீட்டுக்கு சில அந்த பெட்ஷீட்டு பில்லோ கவர் வாங்கினாங்க. குழந்தைக்கு ஒரே ஒரு உடை, கிட்டத்தட்ட ஒரு அண்டிய நிலையில் 500-600 ரூபாய்க்கு ஒரு உடை வாங்கினாங்க. அந்த சகோதரர் கிட்டத்தட்ட என் இடத்துல வந்து அழுதார். இருதயம் நொறுங்கி சொன்னார், எனக்காக ஒரு ஷர்ட் வேணுமான்னு கூட அவ கேட்கல. பாஸ்டர், ஒரு ஷர்ட் வேணுமா அப்படின்னு கூட கேட்கல பாஸ்டர். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகர் வாழ்கிறதே தனக்காகத்தான். பிறருக்காக அவர்கள் அக்கறை காட்டுவது கூட தனக்காகத்தான். ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் இருக்கான்னு வைத்துக்கொள்வோம். எனக்கு கிறிஸ்மஸுக்கு துணி வேணும், எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், என் மகளுக்கு நான் எடுத்து கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து மருமக புடவை எடுத்தாலா எடுக்கலையே எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேணும். எப்படியாவது நீ கடன் வாங்கி வாங்க மாட்டிய பையன், உன்னை பெத்த கடமைக்கு எனக்கு வாங்கி கொடுறா. பிரியமானவருடைய ஆசை, உள்ள எண்ணம் எல்லாம் என்ன, எனக்கு வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அவர்கள் இல்லவே இல்லை. ஒரு கிறிஸ்தவருடைய அடையாளமே தனக்காக இல்லாமல் பிறருடைய வெல்னஸை தேடுறது. டே, இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு இல்லட்டா பரவாயில்லடா, அது வீட்டுக்கு வந்த பொண்ணுடா, அவளுக்கு வாங்கி கொடு, அவளுக்கு வாங்கி கொடு, ரெண்டு பேருக்கும் சமமாக வாங்கிட்டு வரான். அந்த மாமியார், வெளியெல்லாம் போகிறாடா, நான் என்ன வீட்டில் தான் இருக்கேன், எதுக்கு இது, அவளுக்கு நல்லதாக வாங்கி கொடுறேன். இவன் கல்யாணம் காய்ச்சினா நீ அவளை தானே கூப்பிட்டு போகிற, இப்படி இருக்கவே மாட்டார்கள் என்று சரியாக சொல்ல மாட்டேன், இப்படி இருக்கிறது எனக்கு தெரியும். உயரிய எண்ணங்கள் பிரியமா, நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு சின்ன தத்துவத்தை சொல்லுகிறேன். நீங்கள் நல்லா உடுத்திட்டு, நல்லா அழகாக ஒரு சாரி கட்டி உங்களை கண்ணாடி முன்னாலே வைத்து பார்த்தால் அது மேக்கப், உங்களை பார்ப்பீங்க, உங்களை ரசிப்பீங்க. நம்ம கலாச்சாரத்தில் ஒரு கல்லுக்கு உடுத்தி அந்த கல்லின் அழகை பார்த்தால் தொழுகை, தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு உடுத்தி கண்ணாடிக்கு முன்னாலே பார்த்தால் அது மேக்கப்,
ஒப்பனை. ஒரு கல்லுக்கு உடுத்தி அந்த கல்லினுடைய அழகை, கல்லில் அந்த அழகை பார்த்தால் தொழுகை. அப்படி கலாச்சாரம் நமக்கு உண்டு. என் மருமகளுக்கு வாங்கி கொடுக்கணும், என் கணவனுக்கு செய்யணும், என் மனைவிக்கு செய்யணும். அதே போல் சில ஆண்கள் இருப்பாங்க, நல்ல விலை உயர்ந்த ஷர்ட், பிராண்டட் ஷர்ட் தான் நான் போடுவேன், பிராண்டட் ஷர்ட் தான் போடுவேன். இந்த ஷர்ட் எவ்வளவு? 3000 ருபீஸ். மனைவிக்கு புடவை, எத்தனை பேர் பிராண்டட் புடவை வேணும்னு தேடுறோம்? ஏதோ ஒன்று. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய அச்சு அடையாளமே மற்றவங்க நல்ல அதை பார்த்து மகிழ்கிறது. நான் சொன்னது போல கல்லை அலங்கரித்து மகிழ்வது, தொழுவது நம்ம ரத்தத்தில் ஊர்ண ஒன்று. ஒரு மருமகளை அலங்கரித்து மாமியார் மகிழ்வது, மாமியாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அதை பார்த்து மருமகள் மகிழ்வது, இதெல்லாம் இயற்கைக்கு மாறாக தெரியும். அதுதான் அங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, அதே ஒன்று கொண்டே 10:32 வாசியுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. என்ன, நான் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது? எனக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு டைத்து கிடைக்கணும் என்பதற்காக அல்ல. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க பரலோகத்துக்கு போகணும், அதற்காக நான் பிரியமாக நடக்கிறேன். என்னென்ன காரியங்களை விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுக்குறேன். பாவத்துக்கு எது வகையில் அந்த பர்பஸ், அவங்க வெறும் உலக மகிழ்ச்சி அல்ல, அவங்க ரட்சிக்கப்படணும். அது என்னுடைய ஒரு அப்ஜெக்டிவ். அதுக்காக நான் பரலோகத்தை விட்டு கொடுத்துட்றேன், மெத்தையை விட்டு கொடுத்துட்றேன், கட்டில் விட்டு கொடுத்துட்றேன், அவன் ரட்சிக்கப்படணும். கொஞ்சம் இந்த குளிரை சகிச்சுக்கிறேன், இந்த உஷ்ணத்தை சகிச்சுக்கிறேன், அவன் ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்பட்டான்னு ரட்சிக்கப்பட்டான்னு அவன் தலையெழுத்து. நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்பது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பலம் உள்ளவர்களுடைய சாயலும் அதல்ல. ஒரு வசனத்தை வாசித்த குறிப்புக்கு நேரம் கடந்து போகிறேன். 2:4 வாசியுங்கள். பிலிப்பியர் 2:4. அவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, தனக்கானவைகளே அல்ல, தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளே. லெட் நாட் எவ்ரி மேன் ஆன் ஹீஸ் ஓன். எவ்ரி மேன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஏதாவது உறவை போடுங்க பார்க்கலாம். நம்ம எளிதாக புரிந்து கொள்வது இந்த மாமியார் மருமகள் என்ற உறவு. போட்டு வாசித்து பாருங்க. லெட் நோ மாமியார் லுக் நாட் எவ்ரி மேன் ஆன் ஹீஸ் ஓன். நோ மாமியார் ஷுட் லுக் ஆஃப்டர் ஹெர் ஓன் கம்ஃபர்ட். If she is a Christian, no marumagal should look after her own comfort. If she is a Christian, mamiyar marumagal elida illa kudumbangalai purindu kolvathu petrol pillaigal mathiyila or thyagam irukum. Neenga neighbor, nama kudumbathar mathram illa neighbor. Neenga kristavargala irundhal ungala patti yosikkathinga, neighbor patti yosinga. Avanga rakshikapadanum. நம்ம பண்ணுற ஏதோ ஒரு காரியம், நம்ம ரைட்டுக்காக நம்ம சண்டை போடுறது. என் வீட்டு வாசல், என் வீட்டு வாசலில் இந்த குப்பை கிடக்கப்படாது, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சண்டை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். போலீஸ்காரன் ஒருவேளை வந்து அவங்கள எடுன்னு சொல்லிடலாம். ஆனால் உங்கள் மூலமாக இனி அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுறது சத்தியமாக நடக்காது. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்றேன். சரி, என்ன அந்த ரெண்டு பேப்பர் தானே நான் தூக்கி போட்டுறேன், நான் அனுசரிச்சுக்கிறேன். எதற்காக? அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும். அப்போ குடும்பம் மாத்திரம் இல்லை. பிரியமானவர்களே, இதான் முதல் கேரக்டர், லிவிங் ஃபார் அதர்ஸ். ரெண்டாவது ரொம்ப ஒரு
அருமையான ஒன்று தியாகம், சாக்ரிஃபைஸ், பலி அப்படிங்கிற சொல் நம்ம பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழில் இன்றைக்கு நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய சொல் தியாகம். சிலர் நாட்டுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக தியாகம் பண்ணுவாங்க. மார்ட்டர்னு சொல்கிற இரத்த சாட்சி, தியாகிகள். தியாகிகளை அன்றைக்கு எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. தியாகம் பண்ணுறானேன்னு சொல்லி உயிரோடு இருக்கும்போது ஒரு தியாகிக்கும் ஒருத்தன் கோயில் கட்ட மாட்டான். தியாகம் பண்ணுறது மற்றவர்கள் அனுமதிக்க மாட்டார். ஆனால் தியாகம் பண்ணுகிறவனுக்கு அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, 15 ரோமரில் தான் பார்த்துட்டு வரோம். 15:3 வாசியுங்கள். ரோமர் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறார். தேவனை நிந்திக்கிறான். அது சரியானபடி சொன்னால் தேவன் மேலே காரி துப்புறான். தூ, இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு தேவன் மேலே துப்புறாங்க. அந்த எச்சில இவர் தாம் முகத்தில் வாங்கிக்கிட்டார். உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என் மேலே விழுந்துட்டும். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள பாவிகளை பார்த்து ஆண்டவர் தேடியா போய் சாட்டு எடுக்கிறார். சாட்டு எடுத்து அந்த பாவியை அடிக்கிறார். அந்த பாவி அடிக்கும்போது இவர் போய் முதுக கொடுத்துட்றார். அந்த பாவி துப்புகிற எச்சில் தாம் முகத்தில் வாங்கிக்கிறார். தேவன் மேலே துப்புற எச்சில். தேவன் அந்த பாவியை தண்டிக்கும்போது அந்த சாற்றை அடியை தாம் முதுகில் வாங்கிக்கிறார். ரெண்டுக்கு இடையில் நிற்கிறார். இதைத்தான் அவருடைய தியாகம் என்று பார்க்கிறோம். எதற்காக இந்த அடிபடுறார்? எதற்காக இந்த எச்சிலை வாங்கி கொண்டார்? அதான் எபிரேயர் 12:2 அழகாக இருக்கும். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருள் ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் அடிக்கிற அடியை வாங்கிக்கிறார், மனுஷன் துப்புகிற துப்பை வாங்கிக்கிறார். அவர் என்ன சந்தோஷம், ராபட்டை பரலோகத்தில் சேர்த்தரலாம், என்னையும் தம்மை போல் ஆக்க தியாகம் பண்ணுறார். ராபட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த தியாகம் பண்ணுவதற்காகவே வந்தார். சில போராட்டங்கள் நடத்தும்போது அவங்க சாகணும்னு போல போராட்டம் நடத்தும்போது சுட்டுறாங்க, செத்துடுறாங்க, அதுவும் தியாகம்தான். ஆனால் இவர் சாவதற்காகவே வந்தார். தியாகத்தினுடைய பூரணம் இவர் தான். இந்த தியாகத்துக்கென்றே வந்தார். வசனங்களை வாசிக்க நேரமல்ல, மத்தேயு 20:28 குறித்து கொள்ளுங்க. இதற்காகவே நான் வந்தேன். அப்போ ரெண்டாவது, எப்போ நம்ம வந்து விட்டு கொடுத்து அனுசரிக்க முடியும் என்றால் தியாக சிந்தை வரணும். இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின என் மேல் வந்தது. நான் அடிபட்டு கஷ்டப்படுறதுனால இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், என் பிள்ளைகள் திருந்தோம் அப்படின்னா நான் இதை சந்தோஷமாக சகிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வாழ்கிறதே அவங்களுக்காகத்தான். அழிகிறது அவங்களுக்காக இருக்கட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 5:2 எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அதற்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், அப்படி வாழ்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவேன். எபேசியர் 5:2 ரொம்ப கவனமாய் வாசியுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. சுகந்த வாசனையான காணிக்கையாக மாறணும்னா எரியணும். எரியும் போது அந்த வாசனை வரும். அந்த பலி மிருகத்தை எரிக்கும் போது நமக்கு குமட்டும். பலி மிருகத்தை எரிக்கும் போது நமக்கு குமட்டும். அது தேவனுக்கு சுகந்த வாசனை என்று எடுக்கணும். அப்படி நான் பலியாக மாறும்போது பார்க்கிறவளுக்கு மட்டும், அவரை நோக்கி பார்த்தோம், அழகமில்லை, சௌந்தரியமில்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்படி அவரை நொறுக்க தேவன் சித்தமானார். அப்படி பலியாக காணிக்கையாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்த சுகந்த வாசனை வரணும்னா எரிஞ்சாதான் வரும். அப்படி இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது போல
நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க என்ன வேண்டும், சுகந்த வாசனையாக மாற வேண்டும், காணிக்கையாக மாற வேண்டும். காணிக்கை என்ன, வச்சது திரும்ப எடுக்க முடியாது. காணிக்கை என்ற சொல்லினுடைய பொருள் ஆஃபரிங், ஆஃபர் பண்ணிட்டோம், ஆஃபர் பண்ணால் திரும்ப எடுக்க முடியாது. தேவனுக்குரியது, ஐயோ நான் தெரியாமல் ஆஃபர் பண்ணேன் கொடுத்துருங்க என்று கேட்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தியாகம் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அடி வெட்டு கொத்து நிந்த அவமான அடிமையை போல் நடத்துகிறாங்க, துப்புறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பாடுபடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன பைத்தியமாடி, பைத்தியக்காரிச்சா இருக்கியா, பேசாமல் ஒரு டவுரி கேஸ் எழுதி போடு, பிடிச்சவனை உள்ளே தள்ளிடுவாங்க. சரி, இவ்வளோ வேதனைப்படுறா, ஒருவேளை அவங்க பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் அதுக்கு மேலே பண்ண சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் அப்படி போய் அங்கே கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதான் இன்றைக்குள்ள ஆலோசனை இருக்க முடியும். நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூலிப்பட மாதிரி போய் நிற்பாங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு பாடி கார்ட்ஸ் அப்படிம்பாங்க. சொல்லுவாங்களா, நீ அடிபடு, கஷ்டப்படு, உதப்படு. பிரியமானவர்கள், ஒருத்தர் நான் நாட்டுக்காக மொழிக்காக நான் என்ன தியாகம் பண்ண போறேன்னு போனால் எல்லாரும் சச்சரிப்பு சாப்பிட அப்படியே சொல்லுவாங்க, யாரும் விட மாட்டாங்க. தியாகமாக வாழ்வதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் உண்மையான இந்த தியாகிக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். இயேசுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அது, தன் தியாகமாகுது. அது அந்த தியாகியால் மட்டும்தான் உணர முடியும். அதான் பலம் உள்ளவன். எல்லாருக்கும் அந்த பலன் வராது. சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்த்தேன், கேட்டால் கேளு, கேட்கட்டா போ, இதுக்கு மேலே என்னால் முடியும், ஏன் ரைட் அது, நான் கோர்ட்டுக்கு போவேன், எனக்கு ரைட் இருக்குது, மனித உரிமை இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, லா இருக்குது, எத்தனையோ ரைட்ஸ் இருக்குது. தியாகி அதெல்லாம் யோசிக்க மாட்டான். அப்போது விட்டு கொடுத்து அனுசரித்து போவதென்றால் மிக எளிதாக பட்டிமன்றத்தில் பேசினோம். நான் நன்மை அனுபவிப்பதற்காக, நான் தீமையை அனுபவிக்க கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போவதல்ல, மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும், மற்றவர்கள் நன்மைக்கு ஏதுவான பக்தி விருத்தி அடைய வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நான் வாழ்றது இந்த பிள்ளைகளுக்காக, நான் இன்னும் இந்த குடும்பத்தோடு இருக்க இந்த பிள்ளைகளுக்காக, யாருக்காக வாழ்கிறோம் என்ற ஒரு எண்ணம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ நாமத்துக்காக வாழ்கிறேன். கடைசியாக வந்த சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு அர்ப்பணம், கமிட்மெண்ட். நம்ம விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் வேணும். என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன். அந்த கமிட்மெண்ட்டில் பெரிய கமிட்மெண்ட் என்ன, ஏழாம் வசனம் வாசியுங்கள், ரோம 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வெறும் பர்பஸ், தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நம்ம எவ்வளவோ குறைவுள்ளவர்கள இருந்தோம், நமக்காக கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார், அனுசரித்தார். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல அவங்க எவ்வளவு பாவிகளாக இருக்கட்டும், கெட்டவங்களாக இருக்கட்டும், துன்மார்க்கராக இருக்கட்டும், நம்ம விட்டு கொடுத்து அனுசரிப்போம். ஏன் கிறிஸ்து அப்படி செய்து காட்டியிருக்கிறார்? நம்முடைய நோக்கம் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இந்த தேவனுக்கு மகிமை எப்படி வருமா, 4 வாசியுங்கள். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், ஆறுதலினாலும், அதனால வருகிற ஒரு ஆறுதலினாலும், பலத்தினால். அங்கே ஆறுதல் என்பதை விட தேர்தல் என்பது நல்ல சொல், கம்ஃபர்ட். அந்த தேவ வசனத்தினால நமக்கு ஒரு பலன் வருகிறது. அந்த பலத்தினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு, நமக்கு அதனால ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஆகும்படிக்கு. முன்பு எழுதியிருக்கிறீர்கள் எல்லாம், வேதத்தில் என்னென்னலாம் எழுதியிருக்கிறதோ, எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது, நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற புதிது, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அப்போ 1-2 மாதங்களுக்குள்ளாக இருக்கும். பிரியமானவர்கள், அப்போ எனக்கு 22 வயது. ஒரு நாள் என்னுடைய அக்கா அவர்கள்
அங்க மூல ரோடு என்று சொல்லுவாங்க. அங்கே போய் ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கேருந்து கெல்லிஸ் தூரம் இருக்கும், நடந்து போக வேண்டும். எங்கள் வீட்டிலேருந்து ஏறத்தாலும் இந்த கெல்லிஸ் தூரம் போய் நான் அந்த பொருளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக இன்னொரு அக்கா சொன்னார்கள், அவங்களுக்கு அவசரமாக ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ண வேண்டும், அதுவும் கிட்டத்தட்ட அதே மூல ரோடு தான். இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. அப்போவும் நான் கொஞ்சம் கூட ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண போனேன். போயிட்டு வர்றேன், உள்ள கால் கூட எடுத்து வைத்திருக்க மாட்டேன். எங்கள் அம்மா, ஐயோ இந்த இது ஒன்று வாங்க மறந்துட்டேன்டா, போய் வாங்கிட்டு வந்துடுன்னாங்க. நான் கோவப்படலை, ஏற்று பேசலைம்மா, இப்போ தானே போயிட்டு வர்றேன், போகும்போதே சொல்லியிருக்க கூடாதா என்ற ஒரு வார்த்தை சொன்னேன். கிறிஸ்தவ குடும்பம், நான் தான் முதல் முதலாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இந்த பெந்தேகோஸ்தி அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். எங்கள் அக்கா மாதிரி இந்த அனுபவத்துக்குள்ளே வரல, நான் நல்ல வேதம் தெரிந்தவர்கள். நான் சொன்னது போல் எங்கள் அம்மா ஒரு ஐயர்வளுடைய மகன், அந்த குடும்பத்தில் வந்தவங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், ஏம்மா முதலே சொல்லிடக்கூடாது, இப்போ தானம்மா போயிட்டு வரேன்னு. உடனே என்னுடைய அக்கா சொன்னார்கள், நீ என்ன ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்ட, பைபிளில் இயேசு என்ன சொன்னார், உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் ரெண்டு மைல் தூரம் போக நீ வில்லிங்காக இருக்கணும், உன்னை நாங்கள் மூணு தரம் கடைக்கு என்ன பண்ணால் நீ ஆறு தரம் போக வில்லிங்காக இருக்கணும், அதான் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தின் நிமித்தம் சந்தோஷமாக ஓடினேங்க. 22 வயசில் என்னை மூன்று தரம் கடைக்கு அனுப்பினால் ஆறு தரம் போகவில்லை. எங்கள் அம்மா பேரில் கோவப்படலை, எங்கள் அக்கா பேரில் கோவப்படலை, இந்த வசனத்தின் பேர்லையும் கோவப்படலை. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களில் நடந்த சம்பவம். ஏன்னா என் பைபிளில் என்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது, எனக்காக தான் எழுதியிருக்கிறது, எனக்கு பாக்கியவானாக இருக்கும்படி. அப்படி ஒருவன் ஒரு மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணும்போது நீ ரெண்டு மைல் தூரம் போக நீ ஆயத்தமாயிருந்தால் நீ பாக்கியவான், பிளஸ்ட். பிரியமானவர்களே, என் வாழ்க்கை முழுது இன்றே வரைக்கும் அதை கற்றுக்கொண்டேன், கற்றுக் கொடுக்கிறேன். இது நம்முடைய மைண்ட் செட். எப்படியோ போக போகிறோம், நம்ம அழுது வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, இப்போ நான் போகலாம், யார் போவாங்க, கடைசியில் நான் தான் போகிறேன், என்ன தான் அழுதாலும் அவள் தானே பிள்ளை பிறணும்பாங்க. இதுக்கு நான் அழுது அவங்கள கோவப்படுத்தி அவங்க வருத்தப்பட்டு, இல்லை எங்கள் அம்மா போவாங்களா, போக நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா, இது செய்கிறத சந்தோஷமாக செஞ்சுட்டு போயிடலாமே, எனக்காக தானே எழுதியிருக்குது. உங்களை ஒரு ரூம் பெருக்க சொல்லும்போது நீங்கள் ரெண்டு ரூம் பெருக்க ஆயத்தமாக இருங்க. ஒரு 10 துணியை போட்டு இதெல்லாம் துவைச்சிருங்கிறாங்க. யோ எஸ்வே, இன்னைக்கு தான் நான் பைபிள் வாசிக்கணும்னு நினச்சேன், அன்னைக்கு தான் யோசிப்பாங்க, அதுக்கு முன்னால் யோசிக்கவே மாட்டோம். யோ இன்னைக்கு தான் நான் ஜெபம் பண்ணலாம்னு நினச்சேன், பாலாக போன அன்னைக்கு இந்த மாதிரி பிசாசு, அது அம்மாவை தான் திட்டுறாங்க, 10 துணியை போட்டு துவைக்க சொல்லிட்டாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு 32 பள்ளியும் கடிச்சு அதில் ரெண்டு விழுந்துடும். அப்பமே அந்த துணியை துவைக்கும் போது அண்ண அவசரமா ஒரு கைக்குட்ட போடட்டும், முடியாது போ, நீ முதலே போட்டுக்கணும், நல்லா நினைச்சு வச்சுட்டு. ஆனால் 10 துணி போடும்போது நீ 20 துணி துவைக்க ஆயத்தமா இருந்தால், அந்த மைண்ட் செட் இருந்தால், இந்த கைக்குட்டை வீட்டிலே சண்டையை உண்டாக்கி இருக்காது. நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போக முடியாதது காரணம், உன்னால் இந்த 10 துணி துவைக்கிறதே உன் ஜபத்துக்கு தடைன்னு நினைக்கிற, இந்த 10 துணி துவைக்கிறனால தான் இன்றைக்கி நீ பைபிள் வாசிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிற, இந்த 10 துணி துவைக்கிறனால தான் இன்றைக்கு உள்ள வேலையை செய்ய, ஆனால் உன் மைண்ட் செட்டு ஐயோ 10 தான் போட்டாங்களா, நீ 20 கூட செஞ்சிடலாமே நீ யோசித்தேன்னு சொன்னால் இந்த 10 கஷ்டமாக தெரியாது, ஒரு 11 வந்ததுன்னு சொன்னாலும் அது பாரமாக இருக்காது. ஆனால் பரவாயில்லண்ணா, கைக்குட்டியை போடுனேன், சாரிமா பரவாயில்லண்ண, சொல்லி பாருங்க, அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவாக இந்த பிள்ளை கோயிலுக்கு போனால் அவன் திருந்திட்டப்பா, இதெல்லாம் எப்படி கோவப்படுவா.
பிரியமான அந்த வேத வசனத்துக்குரிய கமிட்மெண்ட், என்னால் இந்த குடும்பத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படணும். அது ஏதோ தப்பு பண்ணுறாங்க, பக்கத்து விட்டுக்காரங்க அநியாயம் பண்ணுறாங்க, பண்ணட்டும், நான் விட்டு கொடுக்குறேன், சகிச்சுக்கிறேன், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். பிரியமல்ல, இப்போ இந்த விட்டு கொடுத்து அனுசரிக்க நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் காட்ட நேரம் இல்லை. என்றைக்கு தேவ நாம மகிமைப்படணும் அதுக்கு நான் வயத வசனத்தை கமிட் பண்ணுறேன். எல்லா வசனமும் எனக்காக தான் எழுதியிருக்கு. அப்பா அம்மாவை கனம் பண்ணனே எனக்காக தான் எழுதியிருக்கு. பிள்ளைகளை கோவப்படுத்தாதானே எனக்காக தான் எழுதியிருக்கு. ஒரு மைல் தூரம் வர சொன்னால் ரெண்டு மைல் தூரம் நடக்க ஆயத்தமாக இருங்கிறது எனக்காக தான் எழுதியிருக்கு. ஆவியில் எளிமையாக இருந்தால் பாக்கியவான்னு எனக்காக தான் எழுதியிருக்குது. பொய் சொல்லாதுன்னு எனக்காக தான் எழுதியிருக்குது. வேத எழுதப்பட்ட வேத வசனங்கள்லாம் எனக்காக தான் எழுதியிருக்கு. இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் நீ கிறிஸ்தவன் இல்லாவிட்டால் போலி. இப்போ ஒரு மைல் தூரம் வல பலவந்தம்னா ரெண்டு மைல் தூரம் போ, நீ ஆயத்தமாக இருக்குங்கிறத நீ ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைன்னா அன்பாக தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் பைபிளை தரங்க, அந்த அதிகாரத்துக்கு நேராக போங்க, அந்த பேப்பர்லாம் கிழிச்சு குப்பையில் போட்டுருங்க. குப்பையில் போட்டால் கூட திரும்ப எடுத்து வாசித்துருவீங்க, நெருப்பில் போட்டுருங்க. அந்த வசனம் தான் உங்களுக்கு தேவையில்லையே, அந்த வசனம் தான் கீழ்படிய மனசு இல்லையே. ஸ்திரீகளே உங்கள் சொந்த புருஷர் கீழ்படிங்க, விருப்பம் இல்லையா கிழிச்சிருங்க அந்த வசனத்தை. சும்மா அந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. புருஷரே உங்க மனைவியை சொந்த மாம்சம் போல நடத்துங்க, அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதை கிழிச்சு தூர போடுங்க. எதுக்கு அந்த பைபிள்ல வச்சுக்கிட்டு போற, அதுபடி வாழாம அந்த பைபிளை வேற தூக்கிட்டாலே. நான் யதார்த்தமா சொல்லுகிறேன், கோபமெல்லாம் இல்லை, யதார்த்தமா சொல்றேன். ஒன்று, வசனத்தை கீழ்ப்படிய தீர்மானிக்க வேண்டும், இல்லாவிட்டால் வசனத்தை விட்டுவிட வேண்டும். நான் பைபிளையும் வைத்துக் கொள்வேன், பைபிளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்றால் நாமே நம்மை அறியாமல் ஒரு போலி வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு கமிட்மெண்ட், எல்லாம் எனக்காக தான் எழுதியிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் என் புருஷனுக்காக தான் எழுதியிருக்கு. இங்கே தான் பிரச்சனையே வருது. ஒரு கணவன் மனைவி ஜெபிக்கிறாங்க, அந்த கணவன் ரொம்ப உருக்கமாக ஜெபிக்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவோ நல்ல சுபாவங்கள், ஆனால் அவளுக்கு கீழ்ப்படுகிற மனதே இல்லை ஆண்டவர், கீழ்ப்படுகிற மனதே அவளுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே அப்படின்னு சில பிரசங்கியார் ஜபிக்கிறத பார்த்து இவன் உருகி ஜபிக்கிறான். அந்த அம்மா அப்பப்போ கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். ஜெபிச்சு முடிச்சு, உமக்கு ஸ்தோத்திரம், என்னை கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், நல்ல ஊழியெல்லாம் செய்கிறார் ஆண்டவர், ஆனால் மனைவியை நேசிக்கிறதே இல்லை ஆண்டவர். இந்த அம்மா அவருக்கு பிரசங்கம் ஜபத்தில், எழுதப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் என் மனைவிக்குரியது, என் கணவனுக்குரியது, எங்க பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குரியது, எங்க பாஸ்டருக்குரியது என்று தள்ளி வைத்து விடாதே. எழுதப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் எனக்குரியது. இந்த வேத வசனங்களின் படி நான் நடந்தால்தான் தேவ நாம மகிமைப்படும். இந்த மூன்று எண்ணங்களை எடுக்கும்போது பலவான்களாகிய நாம், பவுல் பவுலோடு சேர், நாம் பலவீனரை தாங்க முடியும். எதற்காக அவர்களை தாங்குகிறோம், அவர்களையும் நம்மை போல மாற்றுவதற்காக. நாம் அவர்களை போல மாற வேண்டும் என்பதற்காக அல்ல. என் மாமியார் இப்படி பண்ணுவா, நாங்கள் மாமியாரை மாதிரி மாறிட்டேன், நான் அதே மாதிரி பண்ணுறேன். இவன் அப்படி பண்ணுவான், என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவார், அவர் செருப்படுப்பார், நான் அப்படியே மாறிட்டேன். கேட்க நல்லா இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுவார், என்ன என்ன எடுப்பார் சொல்லுங்க, செருப்பு எடுப்பார், நான் எப்படி மாறிட்டேன், அவரை போல மாறிட்டேன். இல்லை பிரியமானவர், அவர் என்னை போல மாற வேண்டும், அவங்க என்னை போல மாற வேண்டும், அதுக்கு நான் விட்டு கொடுக்குறான்னு சிரிக்கிறேன். நான் பலம் உள்ளவன், என்னுடைய நோக்கம் அங்கே மகிழ்ச்சி வேணும், சமாதானம் வேணும், நீதி வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும். அப்பா அம்மா பிள்ளைகள், நம்ம அண்டை வீட்டுக்காரருக்காக, நம்ம பணி செய்கிற இடம், சபை, பெரியம்மாவில் தம் பேகை பக்கத்து சீட்டில் வச்சா கூட விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு நடந்த சம்பவம், ஒரு விசுவாசி, இப்போ ரெண்டு பேரும் சபையில் இல்லை,
ஒரு விசுவாசி சபைக்கு வர்றாரு, நேரம் ஆயிடுச்சு, நான் வேற அதை லபலபன் கத்துவணும்னு சொல்லி வேகமாக வர்றார். இங்கே வண்டியை திருப்ப போகிறாரு. அங்கே ஒரு யங் கப்புள் கரெக்டாக இந்த பாதையில், நம்ம சர்ச்சுக்கு வர்ற பாதையில் வண்டியை நிறுத்திட்டு நிற்கிறாங்க. அவங்க இவற்ற ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்கறதுக்காக பிரதர் பிரதர் டைம் அவங்க அவங்கள ரெண்டு திட்டு திட்டிட்டு ஒரு சந்த இப்படியே வழியை அடைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு திட்டிட்டு உள்ளே வந்துட்டார். முன்னாலேருந்து ஊழியத்தில் உதவி செய்கிறவர் வந்து எட்டி பார்க்காரு. அந்த கப்பல் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க, எப்படி இருக்கும் அவருக்கு? அவங்கள தான் அவர் வழியில் திட்டிட்டு வந்தார். அவங்க சர்ச்சைங்கன்னு கேட்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இவர் ஏதோ விசாரிக்கிறாங்க, குறுக்க நிற்கிறாங்களே, பிந்தி பண்ண பாஸ்டர் லபலபன் கத்துவாருன்னு அவங்கள திட்டிட்டு இவர் உள்ளே வந்துட்டார். பிரியமானவர்களே, முந்தைய குலத்தில் தீர்மானிப்போம். மூன்று காரியங்கள், நான் வாழ்வது எனக்காக அல்ல பிறருக்காக. ரெண்டாவது, தியாகத்தினால் வருகிற ஒரு மகிழ்ச்சி. மூன்றாவது, என் வாழ்க்கையில் தேவ நாம மகிமைப்படணும்னு வசனத்துக்குரிய கமிட்மெண்ட். பைபிள் அப்படி சொல்லியிருக்கா, நான் அப்படி தான் வாழப்போகிறேன். ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, மற்றவங்கள நான் குற்றப்படுத்த வேணும், நான் அப்படி தான் வாழப்போகிறேன் என்ற ஒரு கமிட்மெண்ட். இது நான் மற்றவர்களுக்காக நம்மை விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நமக்குரியவைகளில் பிறருக்குரியவைகளை தேடுகிறபடினால அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி. நான் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் இந்த வீட்டில் வாழ முடியும், நான் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் இந்த காம்பவுண்டில் வாழ முடியும், நான் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் எனக்கு காணிக்க தசமமாக வரும் என்பதற்காக அல்ல. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு உயரிய ஆவிக்குரிய விழுமியத்தை, ஒரு பண்பு நலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல எளிமையின் ஜெபம் பண்ணுவோம்.